kids, now we are going to discuss about some wild animals. சரியா? வாங்க குழந்தைகளா பார்க்கலாம். First, elephant. Elephant is the heaviest animal on the earth. Its skin is very hard. Elephant color is gray. It has a small tail. The elephant takes heavy weight from his trunk. என்னது? யானை வந்து உலகத்திலேயே இந்த எர்த்தில் மிகப்பெரிய விலங்கு. சரியா? இது ஸ்கின் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதோட தோல் வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப ஹார்டாக இருக்கும். நம்ம தொட்டு பார்த்தோன்னா அந்த ஒரு பரபரன்னுட்டு அந்த ஷீட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஹார்டாக இருக்கும். அதோட கலர் என்னது? பழுப்பு நிறம். அதான் என்னது, பிளாக்கும் ஒயிட்டும் சேர்ந்த கிரே கலர் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அந்த கலர். அதுக்கு ஒரு கட்டையான வால் ஒன்றும் இருக்கும். அப்புறவு பெரிய பெரிய மரம் இதெல்லாம் தூக்குறதுக்கு அதோட தந்தத்தை பயன்படுத்தி அது என்ன பண்ணும், தூக்கும். சரியா? தூக்கி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி வைக்கும். சரியா? எலிஃபண்ட் நம்ம பார்த்துருக்கோம்ல, அந்த படத்தில் கூட பார்க்குறோம்ல, அதுதான். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மங்கி. மங்கி இஸ் அன் அனிமல் தட் ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் த லைஃப் ஆன் தி ட்ரீஸ். இட் ஃபீட்ஸ் ஆன் ஃப்ரூட், நட்ஸ், சீட்ஸ், ஃப்ளவர்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் மீட். மங்கி இஸ் மோஸ்ட்லி அஃப்ரேட் ஆஃப் ஸ்னேக்ஸ். இட் இஸ் த ஃபேவரட் அனிமல் ஆஃப் சில்ட்ரன் பிகாஸ் இட் இஸ் ஃபன்னி ஆக்ட். மங்கி யூஸ் ஆல் இட்ஸ் ஃபோர் லெக்ஸ் டு ரன் ஃபாஸ்ட். தே கேன் ஜம்ப் அண்ட் ஸ்விங் ஃப்ரம் ஒன் எண்ட் டு அனதர் எண்ட். மங்கி தான் இங்கேயே இந்த அனிமலில் நம்ம வந்து மரத்தில் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியது. சரியா? இது எதை விரும்பி சாப்பிடும் அப்படின்னா, பழங்கள், உதிரி திராட்சை, அந்த இது இருக்குல்லையே நட்ஸ், பாதாம், இந்த மாதிரி உள்ளது, விதைகள், பூக்கள், வெஜிடபிள்ஸ் நல்லா இருக்கும். அது அதுக்கப்புறம் கொஞ்சமாக இறச்சி. முதல்ல அது அதுக்கிறது ரொம்ப பிடிக்கும். பழங்களும் வெஜிடபிள்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். மங்கீஸ்க்கு பாம்பை கண்டால் ரொம்ப பயம். சரியா குழந்தைகளா? அடுத்தது, இது ரொம்ப ரொம்ப நம்ம எல்லா குழந்தைகளுக்கும் பிடிச்சது. ஏன்? அது ரொம்ப ஃபன்னியாக, ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக விளையாண்டுக்கிட்டே இருக்கும். அங்கங்கே குதிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு அப்படி இருக்கும். அதனால் குழந்தைகளான நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அது பிடிக்கும். சரியா? மங்கிக்கு நாலு கால்களை வச்சு அது ஒவ்வொரு மரமாக தாவி அந்த ஒவ்வொரு நோனி ஒவ்வொரு கொப்பில் கிளையிலேருந்தும் அடுத்த கொப்புக்கு போகிறதுக்கு என்ன பண்ணுது, ஜம்ப் பண்ணி போகிறதுக்கு அதோட கால்களை யூஸ் பண்ணிக்கிறது. சரியா? மங்கியை நம்ம படத்தில் பார்க்குறோம்ல, இதுதான் மங்கி. சரியா? அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லயன். லயன் தான் எப்படி இருக்கோ பார்க்கலாமா? வாங்க. சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா. இப்போ நம்ம அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். லயன் இஸ் கால்ட் அஸ் கிங் ஆஃப் ஜங்கிள் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஹியூஜ் சைஸ் அண்ட் ஹண்டிங் கெப்பாசிட்டி. லயன் ஹஸ் அ ஸ்ட்ராங் பாடி வித் ஃபோர் லெக்ஸ் அண்ட் எ டெய்ல் வித் வெரி ஸ்ட்ராங் பாஸ். Lion's neck is covered with long hair which is called as mane. Lion is a carnivorous animal and eats flesh by hunting other animals. Lion sleeps during daytime and hunts in night time. என்னது, சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா. ஏன்? அதோட மிகப்பெரிய பிரம்மாண்டமான உருவமும் அதுவும் இல்லாமல் அது என்ன பண்ணுவோம், வேட்டையாடின திறனுக்காகவும் தான் காட்டுக்கு ராஜாவாக இருக்குது. இதோட பாடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதோட கால்கள் மிகவும் பலம் வாய்ந்ததாக இருக்கும். அதோட டெய்ல் கூட, அதோட வால் கூட மிக ரொம்பவும் பலசாலியாக, அதாவது நல்ல ஒரு பலம் கூட ஒரு இதாக தான் இருக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்தது, ஒரு இரும்பு போல் இருக்கிறது தான் லயன். அதோட கழுத்தை சுற்றி ஒரு ஹேர் இருக்கும். சரியா? அதோட முகம் எல்லாமே எதால் இது பண்ணியிருக்கோம், சுற்றிருக்கோ முடியால் சுற்றிருக்கோம். சரியா? இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, பிடரிமைன்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். லயன் வந்து மாமிசத்தை சாப்பிடக்கூடிய உயிரினம். அது மற்ற மிருகங்களோட சதைகளை உண்ணும். சரியா? எப்படி அது வேட்டையாடு உண்ணும் அதோட சாப்பாடு. அதே மாதிரி அது என்ன பண்ணுவோம், டே டைமில் மேக்ஸிமம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கும், தூங்கிட்டு இருக்கும். நைட் டைமில்
வேட்டையாட போகும். ஏன் அப்போனா மற்ற மிருகெல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டுருக்கும், அதனால் இது வேட்டையாடி சாப்பிட்றதுக்காக போகும். சரியா லயன்? பார்க்குறீங்களா படத்தில்? அதான் லயன். ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டைகர், புலி. டைகர் இஸ் ஆல்சோ எ பிக்கஸ்ட் வைல்ட் அனிமல். சரியா? டைகர் என்ன பண்ணுது? கார்னிவோரஸ் அனிமல் தான். டைகர் இஸ் அ கார்னிவோரஸ் அனிமல், விச் மீன்ஸ் இட் இஸ் ஈட் ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல். இட் ஹண்ட்ஸ் அதர் அனிமல்ஸ் ஃபார் ஃபுட். டைகர் ஹஸ் லாங் அண்ட் ஸ்ட்ராங் பாடி. டைகர் கேன் ஈட் அப்ராக்சிமேட்லி 25 to 27 கிலோ ஆஃப் ஃப்ளஷ் இன் ஒன் டே. டைகரும் என்னது, உருவத்தில் ரொம்ப பெருசாக இருக்கும், அதுவும் எப்படி ஒரு மிகப்பெரிய காட்டு விலங்கு தான். அது என்ன பண்ணுவோம், மாமிசத்தை தான் சாப்பிடும். என் அடுத்த விலங்குகளை வேட்டையாடி அதனுடைய இறைச்சை உண்ணும். சரியா? இதுக்கும் அதோட உடம்பு ரொம்பவும் லாங், கொஞ்சம் லாங்காகவும் பலமாகவும் தான் இருக்குது. நல்லா இது ஒரு நாளைக்கு 25 to 27 கிலோ வரைக்கும் விலங்கு, அதாவது மாமிசத்தை உண்ணக்கூடிய விலங்கு. சரியா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எல்லாத்துக்கும் பிடிச்ச கரடி, பியர். பியர் லவ்ஸ் டு ஈட் ஃபிஷ் அண்ட் ஹனி. பியர் கேன் கிளைம் ட்ரீஸ் வெரி ஈஸிலி அண்ட் இட் கேன் ஆல்சோ ஸ்விம் இன் வாட்டர். பியர் கேன் ரன் அட் வெரி ஹை ஸ்பீட் அண்ட் தர் ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் அபவுட் 70 kilometers per hour. பியர்ஸ் இஸ் அ கார்னிவோரஸ் அனிமல். த பியர்ஸ் ஹஸ் 4 legs, 2 ears, எ நோஸ் அண்ட் எ ஷார்ட் டெயில். பியர்ஸும் என்னது தான், கார்னிவோரஸ் அனிமல் தான். இது என்ன பண்ணும், இதுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு என்னது, மீனும் ஹனி. அந்த கூட்டில் இருக்குள்ள அந்த ஹனியை எடுத்து சாப்பிட்றது அதுக்கு ரொம்ப பிடிக்கும். இது மரத்தில் ஏறக்கூடிய திறன் இருக்குது, அதே மாதிரி நீரில் நீந்தவும் செய்யும். இதோட ஸ்பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கரடிக்கு இருக்குது. கரடி வந்து 70 kilometers per hour. 70 kilometers வந்து ஃபாஸ்ட்டாக ஒரு ஹவரில் கடந்து சென்றோம். இது மாமிசத்தை உண்ணும், அதாவது இறைச்சி, மீன் இறைச்சிலாம் சாப்பிட்றது இல்லையா, இதுக்கு 4 கால்கள், 2 காதுகள், 1 மூக்கு, 1 வால். ஸ்டார்ட்டாக கொஞ்சம் சின்ன குட்டி வால் தான் இருக்கும். நம்ம எல்லாரும் விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, பியர் பொம்மை, ப்ரௌன் கலரில். சரியா? இதான் விலங்குகளை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். என்னெல்லாம் பார்த்துருக்கோம், எலிஃபண்ட், மங்கி, லயன், டைகர், பியர், கரடி. சரியா? இனிமே இதெல்லாம் மறக்கக்கூடாது. யானை, குரங்கு, சிங்கம், புலி, ஏது, கரடி. சரியா? இதெல்லாம் பற்றி பாருங்கள், உங்களுக்கு அது என்ன பண்ணுதுங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கும்ல. இனிமே அடுத்த ஒரு இதில் சந்திக்கலாம். பாய் குட்டீஸ்.